வணக்கம். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அவசியம் முகக்கவசம் அணிய வேண்டும். தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு போதிய தடுப்பூசிகளை வழங்க கோரி ஒன்றிய சுகாதார அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம். செங்கல்பட்டு தடுப்பூசி உற்பத்தி மையத்தை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டுவரவும் வலியுறுத்தல். மாநிலம் முழுவதும் 49 ஐபிஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு. சேலம், திருப்பூர், நெல்லை மாநகர காவல் ஆணையர்கள் பணியிட மாற்றம். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு நடத்துவது தொடர்பாக 2 நாட்களில் முடிவு. கல்வியாளர்கள், மருத்துவ நிபுணர்களின் கருத்தை அறிந்த பின் அறிவிப்பு வெளியாகும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். புதுச்சேரியில் சபாநாயகர் மற்றும் 2 அமைச்சர் பதவிகளை பாஜகவுக்கு விட்டுக் கொடுக்க முதல்வர் ரங்கசாமி சம்மதம். சுமார் 1 மாதமாக நடைபெற்று வந்த இழுபறி முடிவுக்கு வருகிறது. பாலியல் புகாரில் சிக்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் சென்னையில் பதுங்கியுள்ளதாக தகவல். மணிகண்டனின் குடும்ப உறுப்பினர்களிடம் விசாரணை நடத்த தனிப்படை போலீசார் திட்டம். சிபிஎஸ்இ பிளஸ் டூ தேர்வை மட்டும் ரத்து செய்துவிட்டு நீட் குறித்து அறிவிக்காதது ஏன்? ஒன்றிய அரசுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மதுரை எம்பி சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் கேள்வி. அசாமில் கொரோனா நோயாளி இறந்ததால் மருத்துவரை தாக்கியதாக 24 பேர் கைது. தாக்குதலை கண்டித்து கவுகாதியில் மருத்துவர்கள் போராட்டம். ரேஷன் கடைகளில் 13 வகையான மளிகை பொருட்கள் வழங்கும் திட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர். அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு. தமிழகத்தில் கொரோனா பரவல் வேகமாக குறைந்து வருகிறது. அடுத்த 4 நாட்களுக்கு தேவையான தடுப்பூசிகள் இருப்பு உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். பத்மசேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலனிடம் 2வது நாளாக போலீஸ் காவலில் விசாரணை. மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த மேலும் 3 ஆசிரியர்கள் குறித்து சரமாரி கேள்வி. மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் மேற்கூரையில் தீ விபத்து. தமிழக கோவில்களில் தீ தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.